நாள் கொண்டாடப்படுகிறது. அவர்களை நினைந்து நாங்கள் அவர்களுக்காக அஞ்சலி செலுத்துகின்ற நாளாகவும் நாங்கள் இதனை பரிசுமந்த முள்ளிவாய்க்கால் 14வது ஆண்டு நினைவு நாளிலே இங்கே வருகை தந்து பல கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று விவசாய அமைச்சர் அவர்கள், எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், தவிசாளர்கள், உபதவிசாளர்கள், கௌரவ உறுப்பினர்கள், அதே போன்று இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மட்டு அம்பாறை தமிழிசை கட்சியின் அங்கத்தவர்கள், ஊடகவியலாளர்கள், பெரியோர்கள், சிறியோர்கள், உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இந்த இலங்கை நாட்டிலே ஒரு நிலையான சமத்துவமான அரசியலை வேண்டி தமிழினம் பல நெடுங்காலமாக போராடி 2009ஆம் ஆண்டு இந்த அரசாங்கம் பல நாடுகளின் உதவியோடு எம் இனத்தை வதை செய்த நாளாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அவர்களை நினைந்து நாங்கள் அவர்களுக்காக அஞ்சலி செலுத்துகின்ற நாளாகவும் நாங்கள் இதனை இன்று அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே ஒரு நாட்டிலே வாழுகிற பல இன மக்கள் இருந்தாலும் அந்த நாட்டை ஆளுகிற தலைவர்கள் அந்த நாட்டின் பிரஜைகளை அந்நாட்டு பிரஜைகளாகத்தான் பார்ப்பது வழமை. ஆனால் இந்த நாட்டில் அவ்வாறு இல்லை. இலங்கையிலே வாழ்ந்த தமிழர்களுக்கு அந்த சூழல் இல்லை. அவர்களுக்கு ஜனநாயகம் இல்லை. அவர்கள் இந்த மண்ணிலே வாழ முடியாது. அதனால்தான் இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வு நடந்து வருகிறது. சர்வதேச நியாயங்கள், நீதிகள், அவருடைய பரிந்துரைகள் எல்லாம் பேச்சளவில் இருக்கிற பொழுது இந்த இலங்கை நாட்டில் வாழுகிற தமிழர்களுக்கு அவ்வாறான நீதி நியாயம் இல்லை என்பதுதான் இங்கு எடுத்து சொல்ல வேண்டிய விடயம். இந்த மண்ணிலே நீண்ட நாட்களாக எமது இனத்தின் விடுதலைக்காக தந்தை செல்வாவால் உருவாக்கப்பட்ட இலங்கை தமிழிசை கட்சியானது அன்றிருந்து இன்று வரைக்கும் ஜனநாயக ரீதியான பல முன்னெடுப்புகளை முன்னெடுத்திருக்கிறது. அதன் முன்னெடுப்பின் ஒரு அங்கமாக ஆயுத ரீதியான போராட்டம் மிகவும் உச்ச கட்ட வளர்ச்சியை அடைந்து இந்த நாட்டிலே பல சாதனைகளை படைத்தது என்பதை யாருமே மறக்க முடியாது. அவ்வாறான சாதனைகள் படைக்கின்ற பொழுது எம் இனத்தை பேச்சுவார்த்தை அல்லது பல சமசர பேச்சுக்கள் என்ற அடிப்படையில் பல முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் எதுவுமே வெற்றி அளிக்கவில்லை. அவ்வாறு வெற்றி அளிக்காத அந்த சூழலை மையமாக வைத்து இந்த நாட்டில் தமிழர்கள் இந்த மண்ணை, அதாவது வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அவர்கள் தொடராக நிலையாக வாழ்ந்திருந்தாலும் இந்த நாட்டுக்கு சவாலாக ஆகிவிடுவார்கள் என்ற அச்சத்தோடு திட்டமிட்ட பல படுகொலைகளை இந்த வடகிழக்கு பிரதேசங்களில் மாத்திரமல்ல இந்த நாட்டிலே 83ஆம் ஆண்டு மிக மோசமாக முன்னெடுத்தேன். அதிலும் ஒரு முள்ளிவாய்க்கால் நடந்தேறியிருக்கிறது. இன்றே முள்ளிவாய்க்கால் அவலம் முடிவித்த பிற்பாடும் இன்றும் தொடர்ச்சியான அடக்குமுறையை இந்த அரசு முன்னெடுப்பதை நீங்கள் அறிவீர்கள். இன்று தொல்பொருள் என்கின்ற ஒரு அடிப்படையிலேயும், அதே போன்று வர பாதுகாப்பு என்ற அடிப்படையிலேயும், இன்னும் பல திணைக்கள ரீதியான அடக்குமுறைகளை இந்த நாட்டிலே மிக தீவிரமாக முன்னெடுப்பதை நீங்கள் அறிவீர்கள். குறிப்பாக வடகிழக்கு பிரதேசத்திலே திருகோணமலை
அதே போன்று முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் உணவும் தீவிரமாக அவர்களுடைய கடந்த கால ஒவ்வொரு செயற்பாடுகளை நீங்கள் அவதானிக்க வேண்டும். எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலிலே நாங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் கூறுகிற பொழுது நாங்கள் நியாயபூர்வமான விடயங்களைத்தான் கூறுவோம். இந்த அம்பாறை மாவட்டம் என்று சொல்லப்படுகிற பொழுது இதன் வரலாறுகளை நாங்கள் படிக்க வேண்டும். நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு பரமாக மட்டக்களப்பு மாவட்டத்தோடுதான் இந்த அம்பாறை மாவட்டம் இணைந்திருந்தது. இதன் ஒரு குறிப்பிட்ட பகுதியை பிரித்து எங்களுடைய இருப்பையும் எங்களுடைய பலத்தையும் குறைப்பதற்காக 61ஆம் ஆண்டு இந்த அம்பாறை மாவட்டம் பிரிக்கப்பட்டது. இதே போன்றுதான் மிகவும் வீராசாரத்திலே ஒரு கணிசமாக கிட்டத்தட்ட 81 விதமாக இருந்த திருகோணமலை மாவட்டத்திலும் இவ்வாறான ஒரு நிலைமைதான் இந்த அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டது. கட்டம் கட்டமாக இன்று கிழக்கு மாகாணத்திலே இரு மாவட்டங்களும் எங்களுடைய பெரும்பான்மை இழந்து நாங்கள் சிறுபான்மையினர் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இதுவும் இந்த அரசாங்கத்திலே கையாளப்படுகிற மிக தந்திரோபாயமான நடவடிக்கை. இவ்வாறான நிலைமைகளில் தான் எங்களுடைய தமிழர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக இந்த அரசாங்கத்தினால் புறக்கணிக்கப்படுகிற அல்லது அளிக்கப்படுகிற இனமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். தற்காலத்திலே நீங்கள் அறிவீர்கள், வெள்ளைவன் கடத்தல், அதை போன்று மறைமுகமான பல அச்சுறுத்தல்கள் இந்த நாட்டில் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. யாருமே சொல்ல முடியாது இங்கு ஒரு சமாதானம் மறந்து கொண்டிருக்கிறது என்கின்ற அடிப்படையில் யாருமே கருத்து முன்வைக்க முடியாது. தொடர்ச்சியாக தமிழர்கள் திட்டமிட்டு அளிக்கப்படுகிற வரலாறுகளைத்தான் நீங்கள் கண்டுகொண்டிருப்பீர்கள். அந்த அடிப்படையிலே எங்களுடைய தமிழர்கள் மத்தியில் இப்பொழுது எங்களுடைய பிறவோடு பேசுகிற பொழுது எங்கள் தமிழ் தேசிய அரசியலும் எங்களுடைய மக்களும் இருக்கிற நிலைமை சம்பந்தமாக பேசினார்கள். இன்றைய இந்த நாட்டின் தலைவர் அவர்கள் பலமாக இருக்கிற எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலை கூறுபடுவதற்காக அழைக்கப்படுகிற ஒவ்வொரு பேச்சுவார்த்தைகளுக்கும் நாங்கள் எங்களுடைய இனத்தின் இருப்புக்காக போராடியவர்கள், அதை மறந்து எங்களுடைய இலட்சிய சிந்தனையை இல்லாமல் செய்வதற்காக சர்வதேச ரீதியாக நல்ல பிள்ளையாக காட்டுவதற்காக எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்றார். நாங்கள் செல்லுகின்றோம். ஆனால் இந்த தமிழர்களுடைய இருப்பு சார்ந்து செல்லுகின்ற எங்களோடு இந்த இருப்புக்கு எதிரானவர்களையும் அழைத்து எங்களுடைய பேச்சுக்களில் ஈடுபட வைக்கின்றார். அவர் ஒரு கருத்தை முன்வைத்தார், அம்பாறை மாவட்டத்திலே குறிப்பிட்ட தமிழர்கள் தான் வாழுகிறார்கள், திருகோணமலை மாவட்டத்திலே மூன்று இனமும் சமமாக வாழுகிறது, மட்டக்களப்பு மாவட்டத்திலே தமிழர்கள் வாழுகிறார்கள். இப்பொழுது அவர்கள் நான் நினைக்கின்றேன் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு கருத்தை முன்வைத்தார், வடக்கு வரு கிழக்கு வராக நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை நாங்கள் ஆரம்பிப்போம் என்று. என்னுடைய தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கிற என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்திய பிற்பாடுதான் இந்த வடகிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை இணைத்து இந்த மாகாணம் சார்ந்த மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகளை ஆராயும் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருந்தார். அதுவும் ஒரு திருப்திகரமான பேச்சுவார்த்தையாக அது அமையவில்லை. எனவே இந்த அரசாங்கம் கையாளுகிற ஒரு விடயங்களை நீங்கள் அவதானிக்க வேண்டும். இந்த வடகிழக்கு பிரதேசங்கள் மாத்திரமல்ல, நாங்கள் இந்த நாட்டிலே சகல மாவட்டங்களிலும் வாழ்ந்திருக்கிறோம். 83ஆம் ஆண்டு திட்டமிட்ட ஒரு இன அழிப்பு நடந்து நாங்கள் அதிலிருந்து விடுபட்டவர்களாக முழுவதும் 2009ஆம் ஆண்டு எங்களுடைய இனம் மிக மோசமாக இந்த மண்ணிலே அழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விடயங்களை எங்களிடையே சந்ததியினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் எதிர்காலத்திலே இந்த இனம் இந்த மண்ணிலே இரையாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் இவ்வாறு நிகழ்வுகளை நடத்துகின்றோம். இந்த நாட்டின் தலைவர், இந்த நாட்டிலே இருக்கின்ற பெரும்பான்மை தலைவர்கள் எந்த ஒரு இதய சுத்தியும் அல்லாத எங்களை எவ்வாறு அழிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு செயற்படுவதாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே தான் இன்று இளைஞர்கள் மத்தியிலே இருக்கின்ற அந்த சிந்தனைகள் மாற வேண்டும். நாங்கள் எங்களுடைய மொழி கலை கலாச்சார சிந்தனைகளோடு நாங்கள் இந்த மண்ணிலே வாழ வேண்டும். அதற்கு எங்களுடைய ஒற்றுமை என்பது மிக அவசியமான ஒன்றாகும். அந்த ஒற்றுமையை நாங்கள் எவ்வாறு பலப்படுத்த வேண்டும்? போராட்டம் நடந்திருக்கிறது, அந்த போராட்டம் என்பது மிக வலிமையான ஒரு போராட்டம். யாருமே அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்தி பேச முடியாது. அதே போன்று எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலும் அவ்வாறு தான். நாங்கள் அந்த அரசியலோடு அந்த போராட்டத்தோடு பின்னே பிழைக்கப்பட்டவர்கள். இவ்வாறு நாங்கள் கடந்த காலங்களிலே இவ்வாறான கட்டமைப்புகளை உருவாக்கிய நாங்கள் எதிர்காலத்தில் இந்த அரசியலை இவ்வாறு முன்னெடுக்க வேண்டும், எங்களுடைய சமூகத்தின் இருப்பை நாங்கள் இவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இதன் சமூகம் முன்னுக்கு வர வேண்டும். அதுதான் எங்களுடைய இலக்கு. அந்த அடிப்படையை நாங்கள் பயணிக்க வேண்டும், எங்களுடைய ஒற்றுமையை நாங்கள் பலப்படுத்த வேண்டும்,
இன்று தற்காலத்திலே எதையும் பெற்றுவிடலாம் என்ற சிந்தனையை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். அந்த மாற்றுதலோடும் எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் புதிய தலைமைத்துவம் சிறந்த சிந்தனையோடு செயற்படவும் இந்த மண்ணிலே நிலையாக தமிழகம் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இவ்வாறு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். இந்த ஏற்பாட்டிலே நேரத்தை ஒதுக்கி இது கலந்து கொண்டு இந்த முன்னை வாய்க்கால் நிலவேந்தலே தங்களுடைய நினைவுகளை நீங்கள் அந்த பிரார்த்தனைகளிலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.